ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 உச்சரிப்புகள் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு ரெண்டாவது நாள், நம்ம வந்து இன்னும் 10 உச்சரிப்புகள் வந்து கத்துக்க போறோம். இந்த உச்சரிப்புகள் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே நீங்க தொடர்ச்சியா நிறைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணி போற அளவுக்கு ரீடிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இது ஒரு ரிவிஷன் லெசனா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு என்னென்ன 10 உச்சரிப்புகள் கத்துக்க போறோம், அதுக்கான எக்ஸாம்பிள டீடைலா பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வீடியோஸுமே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க, இன்னைக்கான உச்சரிப்புகளை ஒன் பை ஒன்னா கத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு என்ன அப்படின்னா டபுள் இ, அதாவது ரெண்டு இ வரும்போது அதுக்கு என்ன உச்சரிப்பு கொடுக்குறோம்னா நெடில் இ அப்படின்ற உச்சரிப்பு. ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, எஸ் ஓட உச்சரிப்பு என்னது? இஸ். இவ் இ வி sweet sweet அப்படினு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஓட உச்சரிப்பு இஃப், இஃப் குட்டல் இ, ஓகேங்களா? சோ இஃப் குட்டல் இ ஃபி ஃபி இட் ஃபீட் அப்படினு படிக்கணும். இஸ் இ சி. நெக்ஸ்ட் ஒன் இக் இ கி கி இப் கீப் அப்படினு படிக்கணும். டபிள்யூ ஓட உச்சரிப்பு என்னது? இவ். இவ் குட்டல் இ வந்து என்னாகும்? வி வி படிக்கணும். இங்க வந்து நமக்கு அதாவது ஒரு கான்சனன்ட் கூட இது வந்து உயிரெழுத்தா தான் நம்ம பாக்குறோம், இது மெய் எழுத்து. சோ உயிரமையும் சேர்ந்து உயிர்மையா மாத்தும் போது அந்த டபுள் இக்கு முன்னாடி என்ன கான்சனன்ட் இருக்குன்னு பாத்துட்டு அந்த கான்சனன்ட் சவுண்ட் கூட இதை வந்து நீங்க உயிர்மையா மாத்தினீங்கன்னா உங்களால ஈஸியா படிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு டபிள்யூட உச்சரிப்பு இ அப்படின்ற உச்சரிப்பு. அடுத்ததா வரக்கூடிய உச்சரிப்பு இ எழுத்தும் ஏ எழுத்தும் சேர்ந்து இ அப்படின்ற நெடில் உச்சரிப்பு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, பியோட உச்சரிப்பு என்னது? இப்பு. இப்ப கூட்டல் இ பி பி இட் பீட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் இஃப் இ, இஃப் இ என்ன எழுத்து? ஃபி ஃபீட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இம் இ மீ மீ இட் மீட். இன்னி நீ நீ இட் நீட். அதே மாதிரி இரு இ ரீ இட் ரீட் அப்படின்னு படிக்கணும். ஸோ இங்க வந்து இயோ ஏயோ சேர்ந்து நமக்கு ஒரே ஒரு உச்சரிப்பு ஈன்ற உச்சரிப்பு கொடுக்குது. ஸோ ஒரே உச்சரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னொரு உச்சரிப்பு இருக்கு, அதை மூணாவதா நம்ம பார்க்கலாம். தேர்ட் உச்சரிப்பும் இயோ ஏயும் தான். இங்க இயோ ஏயும் பார்த்தீங்கன்னா இய இய அப்படின்ற சவுண்ட்லாம் நமக்கு கொடுக்குது, ஓகேவா? இய அப்படின்ற பார்த்தீங்கன்னா இஃப் இய இஃப் இ ஃபி இஃப் இயும் ஃபி ஆயிருது இயர் ஃபியர் அப்படின்னு படிப்போம், ஓகேங்களா? இந்த ய வந்து அந்த கூடவே சேர்ந்து வரும், ஓகேங்களா? அடுத்து பாருப்பாங்க, இன்னி நீ இன்னி நீ, இந்த ய அப்படியே போடுங்க நியர். அதே மாதிரி இட்டு இ டி ய டியர். அதே மாதிரி இ இ இ ய இயர். அதே மாதிரி இக்கு இக்கு இல்ல கூட்டல் இ வந்து லீ ஆயிரும் கிளியர். ஸோ இந்த ய அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு சேர்ந்தே வருது, அவ்வளோதான். ஸோ இஏயோட இ அப்படின்ற சவுண்டு இய அப்படின்ற சவுண்டு வரும். இது ரெண்டுமே நமக்கு ஒரு சில வார்த்தைகளில் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மூணாவது உச்சரிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த உச்சரிப்பு என்னன்னா ரெண்டு ஓ. நம்ம ரெண்டு இ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ரெண்டு ஓ கண்டிப்பாக நிறைய வார்த்தைகளில் வரும். இதுக்கு ஒரு சவுண்டு ஊ அப்படின்ற சவுண்டு. ஸோ ஊ அப்படின்ற சவுண்டு இருக்கு. இந்த ஊ அப்படின்ற சவுண்டு வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பியோட சவுண்டு இப்பு கூட்டல் ஊ பு புக். இது எப்படி படிப்போம்? புக். அதே மாதிரி இக்கு ஊ கு கு இக் குக் இக்கு ஊ கு கு இட் குட் அப்படின்னு படி குட்டுன்னு படிக்கக்கூடாது குட், ஏன்னா டி சவுண்ட் இல்லையா, அதனால இட்டு அப்படின்னு அழுத்தி படிக்கணும். இல்ல கூட்டல் ஊ லு லு கூட்டல் இக்கு லுக். லாஸ்ட் ஒன் இவ் உல் உல் அப்படின்னு படிக்கணும். இங்க ரெண்டு ஓக்கு என்ன சவுண்டு கொடுத்துருக்கோம்? ஊ அப்படின்ற சவுண்டு. அடுத்த சவுண்டு பாருங்க, அடுத்து ரெண்டு ஓ தான். இங்க என்ன சவுண்டு கொடுக்குறோம்னா ஊ அப்படின்ற நெடில் சவுண்டு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, பியோட சவுண்டு என்னது? இப் அப்படியே எழுதிக்கணும், ஏன்னா இங்க வந்து ஆறு இருக்கு இல்லையா, அப்ப பி சவுண்டு அப்படியே தான் வரும். இப் இரு கூட்டலு ரூ ரூ எக் ப்ரூக். அதே மாதிரி இக்கு கூ கூ எல் கூல் கூல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா வார்த்தை. ஸோ அதை வந்து குல்லுன்னு படிக்க மாட்டோம், கூல் ஊன்ற நெடில் சவுண்டு. அதே மாதிரி ஃபுட்டு ஃபூ ஃபூ எட் ஃபுட். சில பேர் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவோம், அப்போ இங்கே ஊ சவுண்டு தானே வருதுன்னு, ஆனால் இது கரெக்டானது பார்த்தீங்கன்னா ஊ அப்படின்ற சவுண்டு தான் கொடுக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வன் பாருங்க, இம்மு மூ மூ என் மூன். அதே மாதிரி இன்னு நூ நூ என் நூன்.
ஆஃப்டர்நூன் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் நூன் மத்தியானம் சொல்லுவோம் இல்லையா, ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன். அங்க நூன் அப்படின்றதுக்கு ஊ சவுண்டு தான் கொடுக்குறோம். ஸோ டபுள் ஓக்கும் ரெண்டு சவுண்டு இருக்கு, கத்துக்கோங்க. அண்ட் ஆறாவதா பார்க்க போற உச்சரிப்பு இது வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரெண்டு எழுத்து சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கும்போது அந்த சடனாக அந்த எழுத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சவுண்டு வரும் இல்லைன்னா இந்த சவுண்டு வரும் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் ஆயிரும் ஓகேங்களா. எழுதும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எல்லு லி, அதாவது இங்கே எல்லோட சவுண்டு இல்லு, ஐயோட சவுண்டு இல்லு கூட்டல் ஈ அப்படின்றத தான் நான் உங்களுக்கு லி அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக படிக்கணும்னு. இப்பு இல்லி லியா ப்ளி இங் இக் பிளிங்க். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்க் இங்க் இங்கு பிளிங்க் இப்பு லி ப்ளி இங்க் பிளிங்க். அதே மாதிரி பாருங்க இல்லி லி லி இப் லிப். இப்போ தனித்தனியாக நம்ம உச்சரிப்பு போட்டுட்டு இருக்கணுன்றது இல்லை, இல்லி லி லிப். அதே மாதிரி இல்லி லி சா லிசார்டு ஓகேங்களா. இங்க வந்து இசா ஜா ஜா சவுண்ட் லிசார்டு. அதே மாதிரி பாருங்க இல்லி லி இஸ் இட் லிஸ்ட் அண்ட் இல்லி லி இங் இங்க் லிங்க். இங்க பிளிங்க் இங்க லிங்க். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் நம்மளே ஓனாக கிரியேட் பண்ணி படித்து வச்சுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். இது ஒரு பெட்டரான ப்ராக்டிஸ் தான். ஸோ நிறைய வந்து நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் படிக்கும்போது நீங்கள் பாருங்கள், எல்ஐக்கு மேக்ஸிமம் லீ அப்படின்ற சவுண்டு வரும் இல்லைனா லை அப்படின்ற சவுண்டு தான் வரும். ஏன்னா ஐக்கு வந்து இ இல்லைனா ஐ சவுண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம காம்பினேஷன் பண்ணி படிக்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சவுண்டு ஏக் ஏகேஇ. மூணு சேர்ந்து வரும்போது ஏக்கு ஏ அப்படின்ற சவுண்டும் இங்கே கேக்கு இக்கு சவுண்டு இ வந்து சைலண்ட் ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் இக்கு ஏ கே கே இக் கேக். அதே மாதிரி இரு ஏ ரே இக் ரேக். இல்லி ஏ லே இக் லேக். டே இக் டேக். இஷு ஏ ஷே ஷே இக் ஷேக். ஸோ இதுவுமே நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏ இக் ஏக் அப்படின்ற மாதிரி ஓகேவா. அடுத்த சவுண்ட் பாருங்க இஷ். ஐக்கு வந்து நம்ம ஈன்ற சவுண்டு கொடுத்துருக்கோம், எஸ் வச்சுக்கு உங்களுக்கு தெரியும் இஷ்ன்ற சவுண்டு. ஸோ ரெண்டையும் சேர்த்து இஷ் அப்படின்னு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க டியோட சவுண்ட் என்னது இட்டு இட்டு கூட்டலி டி டி இஷ் டிஷ். ஃபி இஷ் ஃபிஷ். வி இஷ் விஷ். இவ் ஏ வி வ நீ இஷ். இங்க நீ எப்படி மாறுது அப்படின்னா இன்னும் கூட்ட லீ, இந்த ஐயோட சவுண்ட் ஈ இல்லையா, அப்போ நீந்து மாறிடுது அப்போ வானிஷ். அடுத்து பாருங்க இப்போ பா லீ இஷ் பாலிஷ். ஸோ இங்கேயும் எல்லாய்க்கு லீன்ற சவுண்ட் வருது இல்லையா. ஸோ லீ எஸ்ஹெச் இஷ் பாலிஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒன்பதாவது இருக்கக்கூடிய சவுண்ட் என்னன்னா ஐயும் ஜியும் சேர்த்து இது. இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் நம்ம காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஐக்கு வந்து இ அப்படின்ற சவுண்டு, ஜிக்கு இக்குன்ற சவுண்டு ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க பிக் இப்பு இ பி பி இக் பிக். இதை பிக்குன்னு படிக்கணும், இதை பிக்குன்னு படிக்கணும் ஓகேவா. பி டி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு, இப்பு இப்பு அப்படின்ற சவுண்டு. ஸோ இதை வந்து பிக் அப்படின்னு படிக்கணும், இதை பிக் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க ஃபிக் இஃப் ஐஜி ஃபிக் அண்ட் விஐஜி விக் ரிக் ஓகேங்களா. ஸோ இ இக்னு வந்துருச்சு, இருக்கூட்டலி ரி ரிக். ஈஸியாக படிச்சிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். கடைசியாக இருக்கக்கூடிய உச்சரிப்பு என்னன்னா இயும் எல்எல் ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் எலுக்கு எல்ன்ற ஒரு சவுண்டு மட்டும்தான், இங்கே ஈக்கு நம்ம வந்து ஏ அப்படின்ற சவுண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப ஏ பே பே இல் பெல். ஸோ பேல் பெல். சேல் செல் இஸ் ஏ சே. இஏ எல் எல். அதே மாதிரி டெல் இட்டு ஏ டெல். இது இஃப் ஏ ஃபே ஃபெல். ஸோ இந்த உச்சரிப்பு எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும், புதுசு புதுசாக நம்ம உச்சரிப்புகளை வந்து உருவாக்கி கற்றுக்கலாம். ஒரு சிலர் புக்ஸ் நேம் கேட்குறீங்க, இது புக்ஸ் நேம் கிடையாதுங்க. நம்மளாக வந்து சர்ச் பண்ணி அண்ட் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணால் எப்படி சவுண்ட் வரும், இந்த வார்த்தையெல்லாம் எப்படி படிக்கிறதுன்றதுக்காக நான் ஓனாகவே உங்களுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா லெசனும் கொஞ்சம் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்த லெசன்ஸில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.